அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு சாவி எழுதிய வெண்ணிலவில் நடந்தது சில வருஷங்களுக்கு முன்னால் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த பிரபல மோசடி வழக்கை பற்றி நேயர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பிரசித்தி பெற்ற வழக்கில் ஜூரிகளாய் அமர்ந்து அபிப்பிராயம் தெரிவித்த ஒன்பது பிரபலஸ்தர்களில் ஸ்ரீமான் கோசல்ராமும் ஒருவர் ஸ்ரீ கோசல்ராம் நேற்று முன்தினம் என்னுடைய ஜாகையை தேடி வந்திருந்தார் சில அச்சடித்த தாள்களையும் கையோடு கொண்டு வந்திருந்தார் அந்த தாளை பார்த்ததுமே எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது நகரசபை தேர்தலுக்கு ஸ்ரீ கோசல்ராம் ஓர் அப்பேட்சகராய் நிற்கிறார் என்கிற விஷயம் அவருடைய உள்ளங்கையிலிருந்த நோட்டீஸ் நெல்லிக்கனியைப் போல் விளக்கிற்று வாருங்கள் உட்காருங்கள் ஏது இவ்வளவு தூரம் என்று வந்தவரை உபசரித்தேன் விசேஷம் ஒன்றுமில்லை இந்த டிவிஷனில் தாங்கள்தான் எனக்கு பக்கபலமாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ரொம்ப சரி ஆனா இந்த டிவிஷன் வாசிகள் பொல்லாதவர்களாயிற்றே தங்களை எதற்காக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்பார்களே என்றேன் எதற்காகவா நன்றாய் கேட்டீர்கள் நான் இந்த டிவிஷனுக்கு கவுன்சிலராக வந்ததும் முதல் காரியமாக இந்த டிவிஷனை மாட்டேனா அப்புறம் ஏன் அப்படி யோசிக்கிறீர்கள் என் வார்த்தையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பேஷாக உண்டு ஆனால் போன தேர்தலின் போது கூட இந்த டிவிஷன் கவுன்சிலர் இப்படித்தான் சொல்லிவிட்டு போனார் அப்புறம் அந்த மகானுபாவர் இந்த பக்கம் தலை காட்டவில்லை இதெல்லாம் எனக்கு தெரியாததும் அல்ல கல்யாணப் பொய் என்பதைப் போல் எலெக்ஷன் பொய் என்பதும் சகஜமான விஷயம் என்பதை நான் அறிவேன் அதனால்தான் என்றேன் அப்படி இல்லை ஐயா மற்றவர்களைப் போல் மனசாட்சிக்கு அஞ்சாதவன் நான் அல்ல என்று உறுதி கூறினார் கோசல்ராம் அப்படியா மனசாட்சிக்கு பயந்து தாங்கள் அப்படி என்னத்தை செய்துவிட்டீர்கள் என்று கேட்டேன் அவ்வளவுதான் ஸ்ரீ கோசல்ராம் ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டார் அந்த கதையை இங்கே பெயரையும் சம்பவங்களையும் மட்டும் சற்று முன்பின்னாக மாற்றி அமைத்து என்னுடைய சொந்த பாணியில் எழுதியிருக்கிறேன் கதையை படித்து முடித்ததும் கோசல்ராம் தம்முடைய மனசாட்சியின்படி நடந்து கொண்டாரா இல்லையா என்பதை நேயர்கள்தான் முடிவு கட்ட வேண்டும் இரவு சுமார் பத்து மணி இருக்கும் வட்டவடிவான வானத்து சந்திரன் தன்னுடைய பால் போன்ற அமுத நிலவை பூமியில் வர்ஷித்துக் கொண்டிருந்தான் பூந்தமல்லி ஹைரோடு சர்க்கார் பஸ்களின் ஓட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற சமயம் அங்கங்கே ஓரிரண்டு பங்களாக்களில் மட்டும் மின்சார விளக்குகளின் வெளிச்சம் தெரிந்தது நேர்கள் தயவு செய்து பூந்தமல்லி சாலையிலிருந்து வடக்கு பக்கம் புரசவாக்கத்தை நோக்கி பிரிந்து செல்லும் பாதையின் மீது தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனெனில் நமது கதாநாயகர் ஸ்ரீ வேதநாயகம் இப்போது மேற்படி ராஸ்தாவில் நடந்து கொண்டிருக்கிறார் ஆறு வருஷ காலம் கடும் சிறை வாழ்க்கையை அனுபவித்த பிறகு இன்று விடுதலை பெற்று தம்முடைய சொந்த வீட்டை நோக்கிச் செல்கிறார் நல்லவர்களுக்கு இது காலமில்லை என்று கூறுவது ஸ்ரீ வேதநாயகம் விஷயத்தில் முற்றிலும் உண்மையாயிருந்தது அவர் நல்லவராக பிறந்ததாலேயேதான் ஆறு வருஷ காலம் கடும் சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதாயிற்று அந்த கதையைத்தான் இங்கே சொல்லப் போகிறேன் கேளுங்கள் ஸ்ரீ வேதநாயகத்துடன் பால்யம் முதல் சேர்ந்து படித்த ஒரு நண்பன் பின்னால் இவருடன் சேர்ந்தே வியாபாரம் செய்தான் சாது மனிதரான வேதநாயகம் அந்த நண்பனை கடைசி வரையில் நம்பி மோசம் போனார் அவருடன் சேர்ந்து கூட்டு வியாபாரம் நடத்தியதன் பலனாக கடைசியில் ஒரு மோசடி வழக்கில் அகப்பட்டுக் கொண்டார் வழக்கு விசாரணைக்கு வந்த சமயம் அந்த கடும் சித்தம் படைத்த கிராதகன் வேதநாயகத்தை வம்பில் விட்டான் அவன் மட்டும் மனம் வைத்திருந்தால் வேதநாயகத்தின் மீது குற்றமில்லை என்று ருசுபித்திருக்கலாம் ஆனால் அந்த இரக்கமற்றவன் கோர்ட்டில் விசாரணை நடந்தவரை வாயை திறக்கவே இல்லை அவன் மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லியிருந்தால் வேதநாயகம் அனுபவித்த ஆறு வருஷ சிறைவாசத்தை அவன் அல்லவா அனுபவித்திருக்க வேண்டும் அதற்கு அஞ்சியே அந்த கிராதகன் கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயம் தன்னுடைய தடித்த உதடுகளை மடித்துக்கொண்டு பொம்மை போல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான் சரி அதோ நமது கதாநாயகர் வெகு தூரம் போய்விட்டார் அவரை பின்தொடர்ந்து பார்க்கலாம் பூந்தமல்லி சாலைக்கும் புரசைவாக்கத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு விசாலமான பங்களாவுக்கு சற்று தூரத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கிறது ஸ்ரீ வேதநாயகம் அந்த மரத்தடியில் போய் நின்று கொண்டார் ஆறு வருஷம் சிறை வாழ்க்கை காரணமாக அவர் மனோபலம் குறையவில்லை என்றாலும் தேகபலம் வெகுவாக குறைந்துவிட்டது அவருடைய உடையெல்லாம் பாழ்பட்ட தோற்றம் அளித்தன ஆலமரத்தடியில் நின்ற வண்ணம் வேதநாயகம் அருகாமையில் தெரிந்த தம்முடைய பங்களாவை ஆவல் நிறைந்த கண்களுடன் நோக்கினார் ஆம் அந்த பங்களா அவருடையதுதான் பங்களாவின் தோற்றம் அவருக்கு பரம வேதனையை உண்டாக்கிற்று தம்முடைய கேவலமான ஆடைகளையும் அந்த பங்களாவின் கம்பீரமான தோற்றத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டார் பங்களாவின் மேல்மாடியில் இருந்த முகப்பு அறையிலிருந்து மின்சார விளக்கின் வெளிச்சம் தெரிந்தது அந்த அறைக்குள்ளே இருந்த கட்டிலின் மீது வேதநாயகத்தின் மனைவி சோகத்துடன் படுத்திருந்தாள் அந்த திக்கற்ற மாதுவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தது வேதநாயகம் ஒரு கணம் தமது மண்டையை இரு கைகளாலும் கெட்டியாக பிடித்துக்கொண்டார் மனைவி தன்னை இந்த கோலத்தில் இந்த சமயத்தில் இங்கே பார்க்க நேர்ந்தால் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் சிறைக்குப் போய் வந்தவன் என்பதற்காக கேவலமாக நினைப்பாளோ வேதநாயகத்தின் நெஞ்சிலும் வயிற்றிலும் சங்கடமும் பசியும் சேர்ந்து குழப்பிக் கொண்டிருந்தன காலையில் விடுதலை பெற்றவர் பகல் ஒரு மணி சுமாருக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டார் அப்புறம் இதுவரை ஒன்றும் சாப்பிடவே இல்லை அடுத்தபடியாக வேதநாயகத்துக்கு தம்முடைய மகள் ரஞ்சனியின் ஞாபகம் வந்தது குழந்த ரஞ்சனிக்கு இப்போது இருபது வயது இருக்கலாம் தான் சிறை சென்றபோது ரஞ்சனி விவரம் தெரியாத சிறுமியாயிருந்தாள் இப்போது வயது வந்த யுவதியாயிருப்பாள் ரஞ்சனி தன்னை பற்றி தாயாரிடம் விசாரித்திருப்பாள் தாயார் என்ன பதில் சொன்னாலோ இவ்வாறெல்லாம் மாறி மாறி நினைத்து வெட்கப்பட்டார் வேதநாயகம் பிறகு மனதை தேற்றிக் கொண்டார் தம் சொந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு ஏன் இத்தனை லட்சியப்பட வேண்டும் இதற்குள் சாலை பக்கம் மோட்டார் சைக்கிள் ஒன்று வரும் சப்தம் கேட்டது அப்போதெல்லாம் சென்னை நகரத்தில் ராக்காலத்தில் திருடர்கள் கிரி அதிகமாயிருந்ததால் கீழ்ப்பாக்கம் சிஐடி போலீஸ்காரர் ஒருவர் ரோந்து போய் கொண்டிருந்தார் தமது மோட்டார் சைக்கிளின் பயங்கர அலறலை கேட்டுவிட்டு திருடர்கள் சிதறி ஓடிப்போய் விடுவார்கள் என்பது அந்த சிஐடியின் திடமான அபிப்பிராயம் மோட்டார் சைக்கிளின் ஓசையை கேட்ட வேதநாயகத்தின் மனம் பீதியினால் துணுக்குற்றது ஒருவேளை அந்த போலீஸ்காரன் தன்னை இந்த கோலத்தில் பார்த்துவிட்டு திருடன் என்று பிடித்துக்கொண்டு போனாலும் கேள்வி முறை கிடையாது அப்புறம் மறுபடியும் இந்த ஜென்மத்தில் மனைவியையும் மகளையும் கண்ணால் கூட பார்க்க முடியாது என்று பாய்ந்தவராய் சட்டென்று ஆலமரத்துக்கு பின்னால் நிழலோடு நிழலாக ஒட்டி நின்றார் நல்ல வேலை மோட்டார் சைக்கிள் வேகமாக பறந்து மறைந்தது வேதநாயகம் பெருமூச்சு விட்டு தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் திருடனை போல் இப்படியெல்லாம் ஏன் பயந்து நடுங்க வேண்டும் பகிரங்கமாக தம் சொந்த வீட்டுக்குள் நுழைய இத்தனை தயக்கம் என்னத்திற்கு இந்த காரியம் செய்வதற்கு இடையூறாக ஒரே ஒரு எண்ணம் தான் குறுக்கிட்டது அது வேறு ஒன்றுமில்லை தன் மீது அக்காரணமாக பழி சுமத்தி மோசடி வழக்கில் மாட்டி வைத்து சிறைக்கு அனுப்பிய அந்த கொலை பாதகனை வஞ்சம் தீர்க்க எண்ணியதுதான் கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அந்த பாதகன் வாய்மூடி மௌனியாக உட்கார்ந்திருந்தான் அல்லவா அவன் தொண்டையிலிருந்து ஒரு வார்த்தை கூட அல்லவா கிளம்பவில்லை அவனை தேடி பிடித்து அவனுடைய அதே தொண்டையை தம்முடைய சொந்த கைகளாலேயே திருகிப் போட வேண்டும் என்று பதைப்பதைத்தார் ஆனாலும் அப்படி செய்வதற்கு முன்னால் தம்முடைய சொந்த வீட்டையும் மனைவியையும் கண்ணுக்கு கண்ணான ரஞ்சனியையும் ஒரு தடவை கண்ணால் பார்த்துவிட விரும்பினார் வீட்டுக்குள் தைரியமாக சென்று பார்ப்பதற்கு முன்னால் முதல் காரியமாக அந்த கிராதகனை கொன்றுவிட்டே வரவேண்டுமென்று அவர் கைகள் துடியாய் துடித்தன அதே உள்ளத்தில் இன்னொரு எண்ணமும் தோன்றி முதலில் எழுந்த கொடூர எண்ணத்தை சவுக்கொடி கொடுத்து அடக்கியது இத்தகைய மனப்போராட்டத்துடன் வேதநாயகம் இன்னது செய்வது என்று புரியாமல் சாலையோரத்து ஆலமரத்துக்கடியிலே வெகுநேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டார் வேதநாயகத்தின் கண்கள் எதேச்சியாக சாலையிலிருந்த திக்கை நோக்கியது ஆஹா இது என்ன ஆச்சரியம் வேதநாயகம் யாரை பற்றி இத்தனை நேரமும் சிந்தித்துக் கொண்டிருந்தாரோ அந்த மகாபாதகன் யாரோ ஒரு பெண்ணுடன் சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்தான் ஆஹா இத்தனை நேரத்தில் எங்கே செல்கிறான் பக்கத்தில் அவனுடன் குதூகலமாக சிரித்துக் கொண்டும் சல்லாபித்துக் கொண்டும் செல்லும் பெண்மணி யார் அந்த பெண்ணின் முகத்தில் இளமையும் அழகும் பொலிவுற்று விளங்கியது சிரிக்கும்போது அவளுடைய வெண்ணிற பற்கள் சந்திர வெளிச்சத்தில் முத்துப்போல் பிரகாசித்தன ஒருவேளை ரஞ்சனியாக இருக்குமோ இந்த எண்ணம் வேதநாயகத்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அவரைச் சுற்றிலும் எங்கெங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது பின்னர் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் அவர் தலையைச் சுற்றி கிளம்பி மின்மினி பூச்சிகளைப் போல் பறந்து உதிந்தன ஐயோ எனது மகள் ரஞ்சனியா இப்படி செய்கிறாள் அடி பாவி என்னுடைய சத்ருவான கிராதகனிடமா சிநேகம் கொண்டிருக்கிறாய் வேதநாயகத்துக்கு அப்படியே ரஞ்சனி மீது பாய்ந்து அவளுடைய தொண்டையை திருகலாமா என்று தோன்றியது ஆனால் அப்படி செய்யவில்லை இன்னும் சற்று பொறுத்து மேலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பினார் அவர் நினைத்தபடியே அவள் ரஞ்சனிதான் அந்த படுபாதகனோடு வேதநாயகத்தின் வீட்டிற்குள் சென்று கொண்டிருந்தாள் ஆஹா எத்தனை நெஞ்செழுத்தம் இருவரும் வீட்டுக்குள் நுழைந்து பின்கட்டு பக்கம் சென்று விட்டார்கள் வேதநாயகம் திகைப்பினாலும் குரோதத்தினாலும் உணர்ச்சிவசமானார் அவருடைய தேகம் வெடவெடவென்று நடுங்கியது ஒருவேளை தன்னுடைய மனைவியும் இந்த காரியத்திற்கு உடந்தையாயிருப்பாளோ சென்றுவிட்ட பிறகு அந்த மோசக்காரன் இவர்களை தன்னுடைய மாய வலையில் சிக்க விட்டானோ வேதநாயகத்தின் மனம் பற்பல விதமாக சிந்தித்தது கடைசியாக தன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டவராய் வீட்டு பக்கம் பரபரப்போடு நடந்து சென்றார் காம்பவுண்டுக்குள்ளே நுழைந்து நேராக மாடிப்படிகளை கடந்து மச்சுக்குள் சென்றார் மச்சின் முகப்பு அறையில் மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஜன்னல்கள் மெல்லிய நீல நிற திரையினால் மறைக்கப்பட்டிருந்தன மெல்லிய திரையானதால் அறைக்குள்ளே கட்டிலின் மீது மனைவி படுத்துக் கொண்டிருப்பது நிழல் சித்திரம் போல் தெரிந்தது வேதநாயகம் தைரியமாக அரைக்கதவை தட்டினார் யாரங்கே என்று அவருடைய மனைவி இறைந்து கேட்டாள் வேதநாயகம் தாழ்ந்த குரலில் நான்தான் என்று கூறி தம்முடைய பெயரையும் லஜ்ஜையுடன் உச்சரித்தார் சட்டென்று கதவு திறக்கப்பட்டது ஆனால் வேதநாயகத்தை அந்த பரிதாபகரமான தோற்றத்தில் கண்டதும் அவர் மனைவி ஐயோ இப்போது இந்த வேளையில் எப்படி வந்தீர்கள் ஒருவேளை சிறையிலிருந்து தப்பி வந்துவிட்டீர்களா என்று முகத்தில் ஆச்சரியமும் பயமும் தோன்ற கேட்டாள் இல்லை நியாயமாகத்தான் வெளியே வந்திருக்கிறேன் என்று வேதநாயகம் கூறிக்கொண்டிருக்கும் போதே கீழிருந்து ரஞ்சனி அம்மா அம்மா என்று பலமாக கூப்பிடும் சப்தம் கேட்டது அந்த குரலில் அடுத்தபடியாக ஏதோ ஒரு பெரும் அதிசயம் நிகழப்போகிறது என்பதை வேதநாயகத்தினால் ஊகிக்க முடிந்தது வேதநாயகம் எதிர்பார்த்தபடி அந்த அதிசயம் அப்போதே நிகழ்ந்தது கீழே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் முன்னால் நேயர்கள் இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும் உத்தம குணம் படைத்த ஸ்ரீ வேதநாயகம் எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் சிறை தண்டனை அடைந்ததும் அவருடைய குடும்பம் நிற்கதிக்கு உள்ளாயிற்று ஸ்ரீ வேதநாயகத்தின் மனைவி தன் கணவனுக்கு நேர்ந்த துர்கதியை நினைத்து ஒவ்வொரு தினமும் கட்டிலில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்தாள் கணவனை பிரிந்திருந்த காலத்தில் அவள் அனுபவித்த கஷ்டங்களை இங்கே விவரித்து எழுதுவது சாத்தியமல்ல இத்தனை கஷ்டங்களுக்கிடையிலும் ஸ்ரீமதி வேதநாயகம் ரஞ்சனியை படிக்க வைத்து நர்ஸ் தொழிலுக்கு அனுப்பினாள் ரஞ்சனி தக்க பிராயம் அடைந்ததும் தந்தையை பற்றியும் தந்தைக்கு நேர்ந்த துன்பத்தை குறித்தும் தாயார் மூலம் அறிந்து கொண்டாள் தந்தைக்கு நேர்ந்த எதிர்பாராத சிறைவாசத்தின் காரணத்தை அறிந்தபோது போது ரஞ்சனியின் இருதயம் விம்மி வெடித்துவிடும் போல் இருந்தது தந்தையை மோசடி வழக்கில் மாட்டி வைத்த அந்த சண்டாளனை பழிக்கு பழிவாங்க அவள் அக்கணமே கங்கணம் கட்டிக்கொண்டாள் எனவே அந்த மோசக்காரனை எங்கே சந்திப்பது எப்படி பழிவாங்குவது என்பதைப் பற்றியே அன்று முதல் சதா காலமும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அவனை வஞ்சகமாக சிநேகம் செய்து கொள்வதன் மூலம்தான் தன்னுடைய எண்ணம் கைகூடும் என்பதும் அவளுக்கு தெரிந்தது ரஞ்சனியின் கவர்ச்சி மிகுந்த தோற்றம் அவளுடைய இந்த எண்ணத்துக்கு பெரிதும் ஒத்தாசையாக இருந்தது ரஞ்சனியின் காதலுக்கு பாத்திரமான டாக்டர் ரகுநாதன் என்பவரும் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருந்தார் சென்ற மகா யுத்தத்தில் யுத்த களத்தில் சேவை செய்து கேப்டன் பட்டமும் பெற்றிருந்தார் ரஞ்சனிக்கென்றே பிறந்தவரோ என்று வியக்கும்படி ஆக்கிருதியும் அழகும் பொருந்தி கம்பீரமாய் விளங்கினார் கேப்டன் ரகுநாதனும் ரஞ்சனியும் முதன்முதலாக சந்தித்த போது கண்களால் பேசிக்கொண்டார்கள் பிறகு புன்சிரிப்பின் மூலம் தங்களுடைய அந்தரங்க காதலை வெளிப்படுத்தி கொண்டனர் கடைசியில் இருவரும் பகிரங்கமாகவே டியூட்டிக்கு வருவதும் மணி ஐந்து அடித்தால் காரில் வெளியே புறப்பட்டுச் செல்வதும் சகஜமாயிற்று ஒருநாள் மேற்படி ஆஸ்பத்திரிக்கு பிரமுகர் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் போட்டுக்கொண்டு வந்தார்கள் ஏதோ கார் விபத்து என்றும் பலமாக என்றும் சொன்னார்கள் கேப்டன் ரகுநாதன் இம்மாதிரி கேசுகளில் அனுபவம் மிகுந்தவர் ஆகையால் இந்த கேஸை அவரே நேரில் கவனிக்கும்படி ஆயிற்று அடிபட்ட மனிதரை கவனித்த ரஞ்சனியின் தேகம் பயங்கரமாக மாறியது ஒரு தடவை அவள் முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது ரஞ்சனியை திகைப்படையச் செய்த அந்த மனிதர் யார் என்பதை இதற்குள் நேயர்கள் ஊகித்திருக்கலாம் ஆமாம் வேதநாயகத்தை சிறைக்கு அனுப்பிய மோசக்காரன்தான் கடவுளுக்கே அவன் செய்த அக்கிரமம் பொறுக்கவில்லை போலும் இல்லையென்றால் இத்தகைய விபத்தில் அவனை சிக்க வைத்து ரஞ்சனி இருந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து ஒப்படைப்பானேன் சிறிது சிறிதாக பிரக்ஞை தெளிந்த மனிதன் தன் கூறிய கண்களால் ரஞ்சனியை ஒரு தடவை பார்த்தான் தன் உடம்பு வலியெல்லாம் அந்த கணம் எங்கே போயிற்று என்பது அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது ஆஹா நான் எப்படிப்பட்ட பேரதிர்ஷ்டக்காரன் இத்தகைய கந்தர்வ பெண்ணிடம் சிகிச்சை செய்து கொள்ள மோட்டார் விபத்தில் தானா மாட்டிக்கொள்ளலாம் ஆகாய விமானத்தில் இருந்தபடியே பூமியில் குதிக்கலாமே என்று எண்ணினான் ரஞ்சனி அந்த மனிதரை இதற்கு முன் நேரில் சந்தித்ததில்லை கண்ணால் பார்த்ததும் கிடையாது தன் பங்களாவில் மாட்டி வைத்திருந்த புகைப்படங்களில் அப்பாவும் இந்த அயோக்கியனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோ ஒன்றும் இருந்தது அந்த படத்தை அவள் அடிக்கடி எரிச்சலுடன் பார்த்து பெருமூச்சரிந்திருக்கிறாள் எனவே இப்போது ஆஸ்பத்திரியில் அவனை பார்த்ததும் அவன் யார் என்பதைப் பற்றி அவளுக்கு துளியும் சந்தேகம் ஏற்படவில்லை சிங்கத்தின் கூண்டுக்குள்ளே இறைச்சி வந்து விழும்போது அந்த கொடிய மிருகம் அதை எப்படி வரவேற்குமோ அதே உணர்ச்சியுடன் ரஞ்சனி அந்த மனிதனை பார்த்து பற்களை கழித்துக் கொண்டாள் சிகிச்சை முடிந்து ஆஸ்பத்திரியை விட்டு பிரிவதற்குள்ளாக ரஞ்சனி தன் நயவஞ்சக வலையை அவன் மீது வீசி படிப்படியாக வெற்றியும் பெற்றாள் வேதநாயகத்தின் மகள்தான் ரஞ்சனி என்று அவனுக்கு தெரிந்தபோது முதலில் சற்று திகைப்பாயிருந்தது பிறகு ரஞ்சனியாகவே தன்னிடம் அன்பு பாராட்டுவதால் கவலையில்லை என்று எண்ணினான் இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் ரஞ்சனி அவனிடம் தனியாக சந்தித்து பேசினாள் பேச்சின் முடிவில் அன்று இரவு அவன் ஒன்பதரை மணிக்கு அதே ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்க வேண்டுமென்றும் தான் ஆஸ்பத்திரி டியூட்டி முடிந்து வெளியே வந்ததும் இருவரும் தன் வீட்டுக்கு போகலாம் என்றும் சொல்லி வைத்திருந்தாள் அன்று பூர்ணச்சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்த வெண்ணிலவில் ரஞ்சனியும் கிராதகனும் தங்கள் ஏற்பாட்டின்படி சந்தித்துக் கொண்டனர் பிறகு இருவரும் ரஞ்சனியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த காட்சியை வேதநாயகம் ஆலமரத்தடியில் நின்று கவனித்ததையும் அதற்கு பிறகு நடந்த விவரங்களையும் நேயர்கள் அறிவார்கள் கீழே இருந்து அம்மா அம்மா என்று ரஞ்சனியின் குரல் கேட்டதும் வேதநாயகத்தின் மனைவி கணவனோடு ஏதோ ரகசியமாக சில வார்த்தைகள் கூறிவிட்டு அவசரமாக கீழே இறங்கிச் சென்றாள் வேதநாயகமும் சிறிது நேரம் கழித்த பிறகு கீழே இறங்கிப் போனார் கீழே பின்கட்டு அறை ஒன்றில் மெதுவாக பேச்சுக்குரல் கேட்டது வேதநாயகம் அங்கே சென்று பார்த்தார் அந்த அரைக்கதவுகள் உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்தன அறைக்குள்ளே சுவரில் மாட்டியிருந்த விளக்கு ஒன்று மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது மத்தியிலிருந்த விசாலமான மேஜையை சுற்றி நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அந்த நாற்காலிகள் ஒன்றில் கிராதகன் உட்கார்ந்திருந்தான் எதிரில் ரஞ்சனி வலது கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தான் ஸ்ரீமதி வேதநாயகம் அறைக்குள் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருந்தாள் கிராதகனுடைய முகம் பேயடித்த மாதிரி பயங்கரமாக மாறியிருந்தது ரஞ்சனி தன் இடது கையிலிருந்த வெள்ளைக் காகிதத்தை அவரிடம் நீட்டி அதை படிக்கச் சொன்னாள் கிராதகன் துப்பாக்கி முனையை தன் கண்களால் பார்த்து மெதுவாக கைகளை நீட்டி காகிதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தான் இவ்வளவையும் ஸ்ரீ வேதநாயகம் அறைக்கு வெளியே நின்ற வண்ணம் திருவுக்கோள் துவாரத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தார் கிராதகன் படித்த கடிதம் வருமாறு ஆறு வருஷங்களுக்கு முன்னால் ஹைகோர்ட்டில் நடைபெற்ற மோசடி வழக்கில் சிறைவாச தண்டனை பெற்ற வேதநாயகம் உண்மையில் குற்றவாளி அல்ல மேற்படி மோசடி வழக்குக்கும் வேதநாயகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை வஞ்சக எண்ணத்துடன் நான் அவரை வேண்டுமென்றே அந்த வழக்கில் மாட்டி வைத்தேன் உண்மையில் மோசம் செய்தது நான்தான் இதற்காக நான் எத்தகைய தண்டனையையும் அனுபவிக்க தயார் வேதநாயகம் நிரபராதி இப்படிக்கு பிறகு ரஞ்சனி கிராதகனை பார்த்து அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டுக் கொடுக்கும்படி பெண் சிங்கம் போல் உருமினாள் சர்க்கஸ் கூண்டில் அகப்பட்ட ஆடு போல் விழித்துக் கொண்டிருந்த கிராதகன் ரஞ்சனி காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தான் அப்போது அந்த அறையில் பயங்கர நிசப்தம் நிலவியது இத்தனை நேரமும் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த வேதநாயகத்தின் மனைவி அரைக்கதவை திறந்து வெளியே நின்று கொண்டிருந்த தன் கணவனை உள்ளே அழைத்தாள் வேதநாயகம் அறைக்குள் பிரவேசித்த போது ஒரு கணம் ரஞ்சனியும் அந்த படுமோசக்காரனும் ஸ்தம்பித்து நின்றார்கள் அந்த நேரத்தில் திடீரென்று வேதநாயகத்தை கண்டதும் கிராதகனுடைய இருதயம் அப்படியே நின்றுவிடும் போல் இருந்தது ரஞ்சனிக்கு தன் தகப்பனார் அந்த நேரத்தில் அங்கு வந்து நிற்பது சொப்பனத்தில் காண்பது போல் இருந்தது கனவு அல்ல உண்மைதான் என்று அறிந்ததும் ரஞ்சனி அந்த கடிதத்தை தகப்பனாரிடம் நீட்டி அப்பா இனி நீ இவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இதோ பார் கடிதத்தை என்று கூறி கடிதத்தை நீட்டினாள் ஸ்ரீ வேதநாயகம் கடிதத்தையும் ரஞ்சனியையும் ஒரு தடவை மாறி மாறி பார்த்துவிட்டு தமக்குள்ளாகவே சிரித்துக்கொண்டார் கொண்டார் ரஞ்சனி நம்முடைய விதிக்கு இவன் என்ன செய்வான் இவனை நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீதிக்கும் அநீதிக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர் கடவுள்தான் இவனை நாம் விட்டுவிடுவோம் என்று கூறி கிராதகன் எழுதிக் கொடுத்த அந்த கடிதத்தை சுவரில் மாட்டியிருந்த விளக்கின் மீது தூக்கி பிடித்தார் அந்த கடிதம் அடுத்த கணமே தீக்கிரையாயிற்று வேதநாயகம் கடிதத்தை தீயிலிட்ட போது ரஞ்சனி இது என்ன அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று எண்ணினாள் அப்பா இவனை இப்படி லேசில் விட்டுவிட்டால் இவன் சும்மா இருக்க மாட்டான் பின்னால் மறுபடியும் நமக்கே கெடுதல் செய்வான் என்றாள் வேதநாயகம் ரஞ்சனி கூறியதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கிராதகனை மன்னித்து வெளியே போகச் சொன்னார் பெரும் விபத்திலிருந்து தப்பிய அந்த படுமோசக்காரன் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று வேதநாயகம் பங்களாவை விட்டு பரபரப்புடன் வெளியேறினான் ரஞ்சனிக்கு இதை கண்டபோது ஆத்திரமாத்திரமாக வந்தது கிராதகன் காம்பவுண்டை கடந்து சிறிது தூரம் சென்றானோ இல்லையோ ஆலமரத்துக்குப் பின்னால் ஏதோ ஓர் உருவம் பதுங்கி மறைவதை கண்டான் அடுத்த நிமிஷம் சட்டென்று துப்பாக்கி வெடி சத்தம் கேட்டது என்ன ஆச்சரியம் கிராதகன் அடியற்ற மரம் போல் கீழே சாய்ந்தான் இதுவரை கதையை சொல்லிக்கொண்டே வந்த ஸ்ரீ கோசல்ராம் இந்த இடத்துக்கு வந்ததும் கதையை நிறுத்தினார் சரியான இடத்தில் கதையை நிறுத்திவிட்டீர்களே அப்புறம் என்ன ஆயிற்று கிராதகனை சுட்டது யார் என்று ஆவலுடன் கேட்டேன் என்ன ஆயிற்று மறுபடியும் வேதநாயகம் கைதியானார் விடுதலை பெற்ற வேதநாயகம் பழைய விரோதத்தின் காரணமாகவே கிராதகனை கொலை செய்திருக்க வேண்டுமென்று போலீஸ் தரப்பில் வாதாடினார்கள் மேலும் வேதநாயகத்தின் வீட்டு வாசலிலேயே கொலை நடந்திருப்பதால் வேதநாயகம்தான் குற்றவாளி என்பதில் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இருக்கவில்லை நீதிபதியின் தீர்ப்புக்கு முன்னால் ஜூரர்களின் அபிப்பிராயம் கோரப்பட்டது ஒன்பது ஜூரர்களும் ஓர் அறைக்குள் அந்தரங்கமாக ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள் அந்த ஒன்பது ஜூரர்களில் அடியேனும் ஒருவன் மற்ற எட்டு ஜூரர்களும் வேதநாயகம்தான் குற்றவாளி என்று முடிவு செய்தார்கள் என் மனசாட்சி மட்டும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை எனவே நான் இதர ஜூரர்களுடன் தர்க்கம் செய்தேன் கொலை நடந்தது வேதநாயகத்தின் வீட்டு வாசலில் என்பதற்காக வேதநாயகத்தை குற்றவாளி என்று கூறிவிட முடியுமா கொலை நடந்த சமயம் யாரும் நேரில் பார்க்காத போது வேதநாயகம்தான் குற்றவாளி என்று எப்படி கூறுவது ஆகையால் அவர் மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்று வாதாடினேன் மற்ற ஜூரர்கள் என் வாதத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் என் அபிப்பிராயத்துக்கு இணங்கி வரவில்லை ஜூரர்கள் ஒருமுகமான அபிப்பிராயத்துக்கு வரவில்லை என்றால் அபிப்பிராய ஒற்றுமை ஏற்படுகிறவரை அவர்களில் யாரும் அறையை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது கோர்ட் விதிகளில் ஒன்று எனவே நான் மட்டும் தனிப்பட்ட அபிப்பிராயம் கூறுவதால் பிரயோஜனமில்லை என்று தெரிந்ததும் நானாகவே மற்ற ஜூரர்களுடன் ஒத்துப்போய்விட்டேன் வழக்கு முடிந்து தீர்ப்பும் அளிக்கப்பட்டது வேதநாயகம் குற்றவாளிதான் ஆனாலும் சரியான ருசு இல்லை என்ற காரணத்துக்காக மரண தண்டனைக்கு பதில் ஜென்ம தண்டனை விதிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார் எனவே வேதநாயகம் ஆயுள் தண்டனை பெற்று மறுபடியும் சிறை சென்றார் என்று கதையை முடித்தார் கோசல்ராம் கோசல்ராம் அப்புறம் வேதநாயகத்தின் குடும்பம் என்ன ஆயிற்று உண்மையாகவே கிராதகனை கொன்றது யார் தாங்கள் மட்டும் ஏன் வேதநாயகம் குற்றவாளி அல்ல என்று வாதாடினீர்கள் என்று கேட்டேன் கோசல்ராம் சொன்ன பதில் என்னை திடுக்கிடச் செய்தது ஏன் என்றா கேட்கிறீர்கள் கிராதகனை சுட்டுக் கொன்றது நான்தான் வேதநாயகமோ ரஞ்சனையோ ஒரு பாவத்தையும் அறியார்கள் என்றார் கோசல்ராம் என்ன தாங்களா ஐயா கொஞ்சம் இருங்கள் என் தலை சுற்றுகிறது தாங்கள் இதற்காக கொலை செய்தீர்கள் அப்புறம் தாங்களே எப்படி இந்த வழக்கில் ஜூரியாய் அமர்ந்தீர்கள் மிஸ்டர் கோசல்ராம் இதெல்லாம் எனக்கு ஒரே திகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் போனால் செத்துப்போன கிராதகனுடைய ஆவி தாங்கள்தான் என்று கூட சொல்வீர்கள் போலிருக்கிறதே அப்புறம் கேப்டன் ரகுநாதனும் தாங்களேதான் என்று சொன்னாலும் சொல்லுவீர்கள் ஐயா தயவு செய்து கொஞ்சம் விவரமாகவும் நிதானமாகவும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் கோசல்ராம் பிறகு என் காதோடு ரகசியமாக சொன்ன விவரம் வருமாறு ரஞ்சனி என்று கிராதகனை தன் பங்களாவுக்கு அழைத்துச் சென்றாள் அல்லவா அதற்கு முன்னால் இந்த விஷயத்தை அவள் கேப்டன் ரகுநாதனிடம் ரகசியமாக சொல்லி அவனிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கியும் வாங்கி வைத்திருந்தாள் ரஞ்சனியிடமிருந்து இந்த விவரத்தை அறிந்த ரகுநாதன் அவளுக்கு தெரியாமலேயே அன்று இரவு ஆலமரத்தடியில் போய் பதுங்கிக் கொண்டிருந்தான் கிராதகன் ரஞ்சனி வீட்டிலிருந்து தனிமையாக வெளிவருவதைக் கண்டதும் ரகுநாதன் தன் கையிலிருந்த துப்பாக்கியால் அவனை சுட்டு கொன்றுவிட்டான் ரகுநாதன் செய்த கொலை குற்றம் வேதநாயகத்தின் தலையில் சுமந்தது எனவே வேதநாயகம் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும்படி ஆயிற்று கோசல்ராம் மேற்கொண்ட விவரத்தை சொல்லி முடித்ததும் இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரிந்தது சற்று முன் தாங்கள் தான் கிராதகனை கொன்றது என்று சொன்னீர்களே என்று அவரை கேட்டேன் எப்படியா நான் தான் அந்த கேப்டன் ரகுநாதன் ரஞ்சனியை மனப்பூர்வமாக காதலித்தவன் நான் தான் வேதநாயகத்தின் குடும்பத்தை கெடுத்த கிராதகனை சும்மா விட்டால் பின்னால் அவனால் ரஞ்சனிக்கு ஆபத்து நேரும் என்று எண்ணியே அவனை சுட்டுத் தீர்த்தேன் அதே வழக்கில் ஜூரியாய் அமரும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது கோர்ட்டில் மனசாட்சி குறுக்கிட்டதால் வேதநாயகம் குற்றவாளி அல்லவென்று ஜூரர்களுடன் வாதாடினேன் அவ்வளவுதான் விஷயம் என்றார் கோசல்ராம் தாங்கள்தான் கேப்டன் ரகுநாதன் என்றால் பெயரை எப்போது மாற்றிக்கொண்டீர்கள் என்று கடைசி சந்தேகத்தை கேட்டேன் சமீபத்தில்தான் வைத்திய தொழிலிலிருந்து இப்போது ரிட்டையர் ஆகிவிட்டேன் கோசல்ராம் என்ற பெயரில் ஒரு இங்கிலீஷ் மருந்துக்கடை ஆரம்பித்து நடத்துகிறேன் அது முதல் என் பெயரும் கோசல்ராம் என்றே மாறிவிட்டது இந்த பிரபலமான பெயரை வைத்தே இப்போது முனிசிபல் தேர்தலில் போட்டி போடுகிறேன் என்று கூறினார் ஐயா தயவு செய்து இன்னும் சில விவரங்களை கூற வேண்டும் இப்போது ரஞ்சனி எங்கே இருக்கிறாள் ரஞ்சனியின் தாயார் உயிரோடு இருக்கிறாளா என்று கேட்டேன் ரஞ்சனி இப்போது என்னோடுதான் இருக்கிறாள் அவள் தாயார் தகப்பனார் எல்லோரும் சௌக்கியந்தான் தகப்பனார் விடுதலை பெற்று வெளியே வந்துவிட்டார் என்றார் கோசல்ராம் என்ன விடுதலையாகிவிட்டாரா இதற்குள்ளாகவா அது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன் ஆமாம் முதல் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது மாகாண சர்க்கார் சில குறிப்பிட்ட கைதிகளை விடுதலை செய்தார்கள் அல்லவா அவர்களில் ஸ்ரீ வேதநாயகமும் ஒருவர் என்று கதையை சுபமாக முடித்தார் கோசல்ராம் அடுத்த கதையோடு சந்திப்போம் கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி